இன்னைக்கு நம்ம சிவா திவ்யா சமையல்ல எப்படி ஒரு சூப்பரான தோசை மாவு ரெடி பண்றதுன்னும் அதுக்கப்புறம் சூப்பரா மொறு மொறுன்னு தோசை சுடுறதும் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம தோசைக்கு எப்படி ஊற வைக்கிறதுன்னு இந்த வீடியோல பாத்துரலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பச்சரிசி 520 ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆளாக்கில் ரெண்டு ஆளாக்கு. அதுக்கப்புறம் இட்லி அரிசி, நீங்கள் எந்த இட்லி அரிசி வச்சுருக்கீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், அதில் ரெண்டு ஆளாக்கு. அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு ஆளாக்கு, ரெண்டு ரெண்டு ஒன்று, அதுதான் கணக்கு. மெயினாக வந்து இந்த தோசைக்கு போடுறது அப்படிங்கிறது நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு சில நாள் மறந்துடுவோம். அப்படியே இல்லைனாலும் சிலப்போ எங்கேயாவது வெளியில் கிளம்பணும், அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அரைக்கிறதுக்கு, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு மறுநாள் கண்டிப்பாக மாவு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த தோசைக்கு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அடுத்த நாள் வந்து தோசையாக நீங்கள் ஊற்றிக்கலாம், மாவு உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு ஒரு 5 hours கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. மறுநாள் புளித்த உடனே நம்ம தோசை ஊற்றும்போது தோசை நல்லா கிறிஸ்பாக இருக்கும், வந்து சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நடுவில் சாஃப்டாக ஓரத்தில் கிறிஸ்பாக வரும். நார்மலாக நீங்கள் இட்லி மாவில் ஊற்றுற தோசையை விட இந்த தோசை வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் புளிக்க வச்ச மாவு இது, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிருங்க. எப்பயும் மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். மொத்தமே ஒரு 20 minutes தான் ஆகும் இந்த மாவு அரைச்சி எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். தோசை வந்து நல்லா ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா இருக்கும், ஒரு ஒருன்னு இருக்கும். கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் தோசைக்கு. மூடி வச்சிடலாம். இப்ப தோசை நல்லா வெந்துருச்சு, நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பா இருக்கும் தோசை. இப்போ நான் வந்து இன்னொரு தோசை மட்டும் ஊற்றி காமிச்சிடுறேன். நல்லா எவ்வளோ பெருசு வேணாலும் பரப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். சில சமயம் இட்லி மாவு எடுக்க வராம அப்படிலாம் ஆகும். இது வந்து என்ன இது பண்ணாலும் எடுக்க வராம போகவே போகாது, நல்லா இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தோசை எடுக்கிறது. சின்ன பசங்க கூட ஊற்றி தோசை வெந்த உடனே உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு முருகன் தோசையும் வெங்காய சட்னி ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்றலாம். இந்த இதுக்கு வந்து சட்னிக்கு வந்து நான் வந்து வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி அதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அது தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திருக்கேன். இந்த சட்னி ரெசிபிஸ் வந்து நிறையா நம்ம சிவா திவ்யா சமையலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பார்க்கணுன்னா நீங்கள் சிவா திவ்யா சமையலில் அதில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.